அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, மகேந்திரா நோவோ 75 HP 7125 DI நார்மல் மாடலு, சிஆர்டி மாடல் இல்லைங்க, நார்மல் மாடல் டிராக்டரோட ADDC பர்ஃபார்மன்ஸ். அதாவது கலப்பை அளவில் நம்ம கரெக்டாக கலப்பை எப்படி மாட்டணும், இந்த ஹெச்பி கேட்டகரியில் எப்படி மாட்டினா நம்ம டீசல் மிச்சத்தோட டயர் ஸ்லிப் ஆகாமல் ஃபோர் வீல் ட்ரைவ் டிராக்டரை ஆப்ரேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாங்க. ADDC என்னன்னு பார்த்தீங்கன்னா, கலப்பையோட செட்டிங்கு. கலப்பை வந்து கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணால் மட்டும்தான் ஆழமான உழவும் கிடைக்கும், அதோட வண்டியும் ஸ்லிப் ஆகாமல் போகும், டயர் வந்து சுற்றிட்டு 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 பறச்சிட்டு நிற்காமல் போகும். நாம் ஒரு செட்டிங் வச்சிட்டோம்னா லிவரில் வந்து கையே வைக்க தேவையில்லை. இந்த ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வாழை ஓட்டின காடு, வாழை ஓட்டி நல்லா சருவெல்லாம் காஞ்சிருச்சு, அந்த மாதிரி ஃபீல்டு தாங்க. அந்த மாதிரி ஃபீல்டில் தான் பார்த்தீங்கன்னா அஞ்சு கலப்பை ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க. கலப்பை பொறுத்த வரைக்கும் இது ஒரு 450-500 கிலோ வெயிட் இருக்குங்க. கலப்பையோட வெயிட்டை பொறுத்த வரைக்கும் 2.5 கிராண்ட சாஃப்டில் வந்து போட்டிருக்கிறாங்க. 26 இன்ச் ஆம் ஹைட்டு, எண்ணமங்கலத்தில் மூர்த்தி லேத்துன்னு சொல்லிட்டு அங்கே வந்து போட்ட கலப்பைங்க. இந்த மாதிரி வாழை உழவை பொறுத்த வரைக்கும் ஓட்டுறப்போ பார்த்தீங்கன்னா சருவு வந்து அதிகமாக கூட்டிகிட்டே வரும். அந்த மாதிரி ஃபீல்டில் தான் ADDC பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்க போகிறேங்க. ஃபோர் வீல் ட்ரைவில் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. மீடியம் ஃபஸ்ட்டு கீரு, செட் பண்ணுற ஆர்பிஎம்னு பார்த்தா 1400 RPM ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா 20 ஃபார்வேர்டு 20 ரிவர்ஸ் கீர் பாக்ஸ் ஆப்ஷனோட வரும். 20 ஃபார்வேர்டுனா எப்படின்னா லோ மீடியம் ஹை க்ரீப்பர்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதோட கீர் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 4 கீருக்கு பதிலாக 5 கீர் வரும். அந்த மாதிரி கீர் பாக்ஸு மீடியம் ஃபஸ்ட்டு கீரில் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. மீடியம் ஃபஸ்ட்டில் ஆப்ரேட் பண்ணுறப்போ ஒரு ஏக்கர் கவர் ஆகிறதுக்கு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் ஆகும் இந்த டிராக்டரை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி டீசல் கன்சப்ஷனை பொறுத்த வரைக்கும் 4 லிட்டர் வரைக்கும் போகும் அஞ்சு கலப்பையோளவை பொறுத்த வரைக்கும். கலப்பையிலையும் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஃபிட் பண்ணிக்கணும். டிராக்டர்லையும் பார்த்தீங்கன்னா ஹை சென்சிங் பாயிண்டில் வந்து ஃபிட் பண்ணிக்கணும். மேல் ஹோல்ஸில் மேல் தொலையில் வந்து போட்டுக்கணும். அதுதான் கரெக்டான செட்டிங்கு. லிவர் செட்டிங் எந்தளவுக்கு வைக்கணும்னா, பொறுத்த வரைக்கும் ஆப்ரேட் பண்ணுறது கம்ஃபர்ட் நல்லா இருக்குங்க. நல்லா ஸ்பேஸாக இருக்குது பிளாட்ஃபார்மை பொறுத்த வரைக்கும். கீருமே எல்லாம் சைடில் வச்சு நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. செட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் செட் பண்ணும். இதில் கீழேருந்து பார்த்தீங்கன்னா ஹை சென்சிங்கில் ஃபிட் பண்ணிக்கிட்டிங்கன்னா 2-4 அந்த பாயிண்ட் வரைக்கும் வைக்கலாம். அப்படி செட் பண்ணாவே போது ADDC வந்து நல்லா ஒர்க் ஆகும். அதே மாதிரி டர்னிங் ரேடியஸ் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குதுங்க. நோவா பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ்ட் பவர் ஸ்டேரிங் கொடுத்துருக்குறாங்க. வண்டி திரும்புறது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃபீல்டையும் இந்த டயர் சைஸ்க்கே நல்லா நீட்டாக திரும்புது. லிவர் செட்டிங் பொறுத்த வரைக்கும் கருப்பு லிவரை வந்து ஃபுல்லாக இறக்கிடணும். செவப்பு லிவர் ஆரஞ்சு லிவர் இருக்குது பாருங்கள், அது 3-5 பாயிண்ட்டுக்குள்ளே வைக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா சீரான ஆழத்தில் வண்டி வந்து லோடு வாங்காமல் போகும். கிளச் அமுத்துங்க. 1500 RPM வந்து செட் பண்ணுறாங்க. காடு வந்து ரொம்ப சருகோடு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு 150 RPM ட்ராப் ஆகுது. இதில் மகேந்திராவோட இன்ஜின் வந்து போட்டு கொடுத்துருக்குறாங்க. 3800 CC இருக்கக்கூடிய இன்ஜினு. கீர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் கரோராவோட சிங்க்ரோமஸ் கீர் பாக்ஸு, 20+20 மாதிரி கீர் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இன்ஜினோட மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 350 Nm டார்க் வரும். பேக்கப் டார்க்கு 30% வந்து கொடுத்துருக்குறாங்க. இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பக்காவான இன்ஜின் வந்து கொடுத்துருக்குறாங்க. மகேந்திராவோட ஓன் மேக் இன்ஜினு. மகேந்திரா இன்ஜின் யூஸ் பண்ணிங்களுக்கு தெரியும், மகேந்திராவோட இன்ஜின் வந்து சூப்பராக இருக்குங்க. 4 சிலிண்டர் இன்ஜினு, 3800 CC இன்ஜினுங்க இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும்.
லோடு குத்தி பிடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா லோடு போய் இங்கே ஒரு ஸ்ப்ரிங் யூனிட் இருக்கும், அந்த ஸ்ப்ரிங் யூனிட்டுக்கு லோடு கொடுச்சுன்னா அந்த பெட்டு வந்து லைட்டாக ஆக்ஷன் ஆகும். ஆக்ஷன் ஆச்சுன்னா இந்த ஆயில் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து டைரெக்டாக லிங்க் ஆகிருக்கும். உள்ளே ஒரு ஆயில் டிஸ்ட்ரிபியூட்டர் வரும், ஹைட்ராலிக் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு டைரெக்டாக லிங்க் ஆகிருக்கும். உள்ளே போய் ஆயில் ப்ரெஷரை ஆன் பண்ணிச்சுன்னா லைட்டாக தூக்கி விடும். அதுதான் அதோட வேலை. நல்லா லோடு குத்தி பிடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக குத்தி தூக்கி விடும். இதுக்கு பேர் தான் ADDC சிஸ்டம்னு சொல்லுவாங்க, ஆட்டோமேட்டிக் டெப்த் அண்ட் டிராஃப்ட் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. கலப்பையளவு பொறுத்த வரைக்கும் ஸ்டே செயின் வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கணும், ரெண்டு கோடுக்கு நல்லா ஃப்ரீயாக இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா போய் மூளை திரும்புகிறப்போ வண்டி வந்து ஃப்ரீயாக திரும்பி வருங்க. நோவாவை பொறுத்த வரைக்கும் ADDC வந்து சூப்பராக இருக்காதுங்க, நல்லாவே தூக்கி விடுது. மெயினாக ஆப்ரேட் பண்ணுறவங்களுக்கு எதுவுமே தெரியல. இப்போ ஒரு சில பிராண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ADDC ஒர்க் ஆகிறது ரொம்ப வைப்ரேட் ஆகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஜம்முன் இருக்குது. ADDC பொறுத்த வரைக்கும் சூப்பராக ஒர்க் ஆகுது. நோவோ பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃபீல்டு ஓட்டுறனாவே இது ஒன்று தாங்க பிரச்சனை. இப்போ கலப்பையிலையும் மேல் தொலையில் ரெண்டு தொலை கொடுக்குறாங்க, மேல் தொலையிலையும் போடணுன்னா கீழ் தொலையில் போட்டிங்கன்னா ஃபோர்ஸ் வந்து கம்மியாக கிடைக்கும். இதே மேல் தொலையில் போடுறப்போ இப்போ எப்படி லிவர் எப்படி அமுத்துறோம், இல்லை வீல் போல்ட்டை கழட்டணுன்னா கழட்ட முடியலன்னா அடிஷ்னலாக ஒரு லிவரை போட்டு அமுத்துறோம், இல்லை ஒரு டியூப்பை போட்டு அமுத்துறோம், அதே கான்செப்ட் தான். கீழ் தொலையில் போட்டிங்கன்னா ஃபோர்ஸ் வந்து கம்மியாக தான் விழுகும். அதே மேல் ஹோல்ஸில் போடுறப்போ அந்த பிரமீடில் மேல் ஹோல்ஸில் போட்டு விடுறப்போ பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபோர்ஸு, இங்கே ஒரு 20 கிலோ ஃபோர்ஸ் வந்து இங்கே விழுகுதுன்னா அது மேலே போய் மேல் தொலையில் போட்டு விழுகுதுன்னா அது ஒரு 60-80 கிலோ ஃபோர்ஸாக விழுகும். அப்போ அந்தளவுக்கு ஃபோர்ஸ் விழுந்தால் மட்டும்தான் அந்த பெட்டு வந்து லைட்டாக ஆக்ஷன் ஆகும். அதுக்காக தான் அந்த மேல் தொலையில் போடணுங்கிறது. தரையிலேருந்து 52 இன்ச்சு இருக்கணுங்கிறது காரணம் அதுதான். தரையிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மேல் தொலையோட ஹைட்டு பார்த்திங்கன்னா 52 இன்ச்சு இருக்கணும், அதுக்கு மேலே இருந்தாலும் நல்லது தான். அந்த மாதிரி செட் பண்ணிங்கன்னா தான் அந்த ஃபோர்ஸ் வந்து விழுந்தா தான் அந்த பெட்டு வந்து ஆக்ஷன் ஆகும். கீழ் தொலையில் போடுற அளவுக்கு இல்லை, ஃபோர்ஸ் இருக்கும், இருந்தாலும் ரொம்ப ஃபோர்ஸ் இருக்காதுன்னு பாருங்கள். கரெக்டாக ADDC நல்லா துல்லியமாக ஒர்க் ஆகணும்னா அந்த ஹோல்ஸில் போட்டுங்க. ஹை சென்சிங் பாயிண்ட்டில் போடணுங்கிறதுக்கான காரணம் அதுதான். இதிலே கலப்பையிலையும் மேல் தொலையில் போட்டு டிராக்டர்லேயும் ஹை சென்சிங் பாயிண்ட்டில் போடுறப்போ நல்லா ADDC வந்து நல்லா ஒர்க் ஆகும். கலப்பை வந்து நல்லா சென்ஸ் பண்ணி லோடு சென்ஸ் பண்ணி அதே தூக்கி விட்டே வரும். வண்டிக்கு சிரமம் இல்லை, ஓட்டுறவங்களுக்கு சிரமம் இல்லை, அதே மாதிரி மைலேஜும் நல்ல மைலேஜ் வரும். இதில் மகேந்திராவோட ஹைட்ராலிக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. மகேந்திரா ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா பழைய மகேந்திரா யூஸ் பண்ணிங்களுக்கு தெரியும், அவ்வளோ சீக்கிரம் வேலை வராது. அதே மாதிரி ஹைட்ராலிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தூக்கி நிறுத்துனீங்கன்னா இறங்காது. மகேந்திரா ஹைட்ராலிக்கை பொறுத்த வரைக்கும் துல்லியமாக இருக்கும் மஹிந்திரா ஹைட்ராலிக்கு. சேம் அதே 475-575 ஹைட்ராலிக் சிஸ்டம் தான். அதை அப்படியே டெவலப் பண்ணி பார்த்தீங்கன்னா 2500 கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டி வர மாதிரி ஹெவி டியூட்டியாக பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதில் ஹைட்ராலிக் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இதில் நீட்டாக இருக்கும். டயர் ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் வந்து 20-22 பாயிண்ட். ரொம்ப ஃபீல்டு ஒர்க் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், அதிகமாக வந்து ரோட்டில் யூஸ் பண்ணவே மாட்டோம் அப்படின்னா ட்ரெய்லர் எதுவுமே மாட்ட மாட்டோம்னா 18-22 கிலோ கரெக்டான ஏர் ப்ரெஷரு. ரோட்லேயே அதிக தூரம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 25 பாயிண்ட் வரைக்கும் ஃப்ரெண்டில் வைக்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா 16 பவுண்டு தான் கரெக்டான ஏர் ப்ரெஷரு, 15-18 கிலோ கரெக்டான ஏர் ப்ரெஷரு, அந்த செட்டிங்கில் தான் வைக்கணும். அதுதான் கரெக்டான ஏர் ப்ரெஷரு. அதாவது 4-wheel டிரைவில் நீங்கள் எந்த டிராக்டர் யூஸ் பண்ணாலும் அதுதான் செட்டிங்கு. ஏர் ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் மினி டிராக்டர்லேருந்து பெரிய டிராக்டர் வரைக்கும் இதுதான் ஏர் ப்ரெஷர் செட்டிங்கு. 2-wheel டிரைவ்னு போயிட்டால் ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 30 பவுண்டு வரைக்கும் வைப்பாங்க, அது 2-wheel டிரைவுங்க. 4-wheel டிரைவ்னா 4-wheel கிரிப்பு இருக்கும், அதனால் ஃப்ரண்ட் டயர் கிரிப்பு கிடைக்கணும்னா ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஏர் ப்ரெஷர் செட்டிங் வந்து அந்தளவுக்கு வைக்கணுங்க. அதே மாதிரி வெயிட் வந்து ரொம்ப முக்கியங்க.
இவர் வந்து வெயிட் வந்து எதுவும் அடிஷனலாக ஆட் பண்ணலை. வெயிட்டு இன்னும் போகிற வரைக்கும் இன்னும் பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்குங்க. இந்த டிராக்டரை பொறுத்த வரைக்கும் வெயிட் வந்து நல்லா வெயிட் இருக்கிறதுனால இவர் வெயிட் வந்து எதுவும் போடல. நோவா பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் வெயிட் வந்து வருங்க. அந்த ஃப்ரண்ட் வெயிட்டெல்லாம் நீங்கள் கட்டாயம் போடணும். ஃப்ரண்ட் வெயிட்டெல்லாம் இருக்கிற வரைக்கும் நல்லது. டயர் தேய்மானம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த நோவா 7 டபுள் 5 DI மகேந்திராவோட ADDC பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த கலப்பையில் வந்து இந்த மாதிரி செட்டிங் எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி எவ்வளோ மைலேஜ் இருந்துச்சு, கலப்பையெல்லாம் செட்டிங் பண்ணி யூஸ் பண்ணுறப்ப எவ்வளோ மைலேஜ் இருந்துச்சு, ஓட்டுற உங்களுக்கு வந்து எப்படி சிரமம் இல்லாமல் இருக்குதா எப்படிங்கிறத வந்து கரெக்ட் மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டிராக்டர் வச்சுக்கிறீங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த கலப்பை அளவில் வந்து ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க. அந்த கலப்பை அளவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குதுங்க. இதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணும். மேக்ஸிமம் ஷோரூம் சைட்லேருந்தே யாரும் சொல்ல மாட்டாங்க. அந்த டெமான்ஸ்ட்ரேட்டர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து சொல்லித்தருவாங்க, அவங்களுக்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பெரும்பாலும் தெரியாது. ஒரு சில ஏரியாவில் கரெக்டாக சொல்லி கொடுத்துருவாங்க, ஒரு சில ஏரியாவில் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த வீடியோ மூலமாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம் கலப்பை வந்து கரெக்டாக எப்படி செட் பண்ணும், உழவு வந்து ஆழமாக டிராக்டருக்கு சிரமம் இல்லாமல் ஆழமாக உழவு எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.